हाय फ्रेंड्स, इनकी रोम रोम टेस्टान मुरंगका सांबार रेसिपी दा पाकपोरो। इंदा सांबार रेसिपीया पाक्रदुक्कु मुन्नाडी कुकिंग एंड टिप्स काफ इदुवरैक्कु सब्सक्राइब पण्णादवंग सब्सक्राइब पण्णिक्कोंग। कूडवे पक्कत्तुल इरुक्कर बेल ऐकानैयुम क्लिक पण्णींगन्ना आल्नु वरुम, अदैयुम टच पण्णिक्कोंग। इंदा मारि सेंजींगन्ना दा ना पोट्र लेटेस्ट वीडियोस उडनडिया उंगलुक्कु नोटिफिकेशना वंदु सेरुम। சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துறலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு குக்கர்ல 1 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் பழுக்கு கடலை பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கேன். இதுல 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்து இந்த பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி ஊத்தி இத ஒரு 2 விசில் வேக விட்டு எடுத்துறலாம். இத 2 விசில் விட்டா போதும், அதுக்கு மேல வேக வைக்க கூடாது. இப்ப குக்கரை மூடி இத ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துறலாம். இப்போ ஒரு கடாயில நான் 3 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். அதுல 2 முருங்கக்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கேன், அதை சேர்த்துறலாம். இப்போ இது கூடவே 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துறலாம். 1 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு 2 தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கேன், அதையும் சேர்த்துறலாம். இப்போ இது கூடவே மசாலா தூள் எல்லாம் சேர்த்துறலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், நான் சக்தி சாம்பார் தூள் தான் எடுத்துக்கேன். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கேன். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டு இத மூடி போட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா குக்க ஆகட்டும். இந்த முருங்கக்காய் வேகிறதுக்காக இத மூடி வச்சிரலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு, முருங்கக்காய் நல்லா குக்க ஆகி வந்திருக்கு. இப்போ புளி கரைசல் சேர்க்கணும். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைசல் எடுத்துக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி முருங்கக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் புளி கரைசல் வந்து சேர்க்கணும். இப்போ புளி கரைசல் சேர்த்து 1 கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா 1 கொதி வந்ததுக்கு அப்புறம் வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். நான் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்க பருப்பை இதில் சேர்த்துருக்கேன். பருப்பு வந்து 2 விசில் வேக வச்சிங்கன்னா தான் கரெக்டா இருக்கும், அதுக்கு மேல குக் பண்ண கூடாது. இப்போ பருப்பு சேர்த்து 1 கொதி வந்தது, தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். நீங்க தேங்காய் பேஸ்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம், நான் தேங்காய் துருவல் தான் சேர்த்திருக்கேன். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து இது நல்லா கலந்துடலாம். இது நல்லா கலந்து வந்தா போதும், தேங்காய் துருவல் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்ப கடைசியா பொடியா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலைய சேர்த்துடலாம். இந்த மாதிரி சாம்பார் கடைசியா கொதிக்கும் போது நீங்க கொத்தமல்லி இலை சேர்த்தீங்கன்னா தான் சாம்பார் நல்ல வாசனையா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணணும். இப்போ தாளிக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 4 சின்ன வெங்காயம் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். பெருங்காய பொடி ஆல்ரெடி பருப்பில் சேர்த்ததுனால தாளிப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சாம்பாரில் கொட்டிடலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் சேர்த்தீங்கன்னா தான் சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணக்கூடிய முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன இதே அளவில் நீங்களும் முருங்கைக்காய் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த முருங்கைக்காய் சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே நான் சொன்ன இதே அளவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு.
இந்த முருங்கைக்காய் சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இதே அளவில் சாம்பார் செஞ்சிங்கன்னா 5-6 பேர் வரைக்கும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன இதே அளவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.